சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த காலை நேரம் விழித்ததும் என்னவரோடு என தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 6:3 நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, நல்ல அருமையான கர்த்தருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை இங்கு நாம் பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். என்ன வாக்கு? உங்க வாழ்க்கையில பாலம் தேனும் ஓடுங்கய்யா. இன்றைக்கு இதே வசனத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாலம் தேனும் ஓடுகிற ஒரு அனுபவத்தை விரும்பாதவர்களே கிடையாது. வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆகவே தேவன் பாருங்க, ஒரு தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். இதுல ரெண்டு வாக்கியத்தை நன்றாய் இருக்க வேண்டும். நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தம். சில கேக்குறாங்க, இது தேவனுடைய சித்தமா பிரதர், கஷ்டப்படுறதா தேவ சித்தம், கஷ்டப்பட்டுதான் பரலோகம் போகணும், பாடு இல்லாம பரலோகம் போக முடியாது, இப்படி எல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டாங்க பாருங்க நிறைய விஷயங்களை. அதனால புரிந்து கொள்ளுங்கள், நாம் நன்றாய் இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு தடையே கிடையாது. நன்றாய் இருப்பதற்கும், அதுக்கப்புறம் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். விருத்தி அடையணும். சில பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்குது, நல்லா இருக்கிற பிரதர், ஆனா டெவலப்மெண்டே இருக்காது பாருங்க, ஒரு வளர்ச்சியே இருக்காது. ஒரு செடி வச்சா அது அடுத்த அடுத்த நிலைக்கு வரணுங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது அடுத்த நிலைக்கு வரணும். அப்படியே புடிச்ச கல்லு மாதிரி அப்படியே ஒரே இடத்துலயே நான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ தேவன் நாம இன்றைக்கு தண்ணீர் ஊத்தலாம், நடலாம், விளை செய்கிறது தேவன். அதான் சொல்றாரு, உன் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடையா. நம் தேவன் பாருங்க, எந்த ஒரு நிறைவான தேவன், வச்சுக்க தொட்டுக்கோன்னு கொடுக்கிற தேவன் இல்ல. உங்க பிசினஸா ஏன் பாலம் தேனும் ஓடுற மாதிரி ஓடுங்க, அது பிசினஸ்ல வளர்ச்சி இருக்குங்க, இதுல மாற்றமே கிடையாது. சொல்லுங்க, நான் பாலம் தேனும் அனுபவிக்கிற தேசத்திலே வாழ்கிறேன், என் வாழ்க்கையிலே பாலம் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாராலே? தேவனாலே ஓடும், நான் அதை அனுபவிக்கிறேன் என்ற ஒரு உணர்வு மிக முக்கியம். நம் தேவன் சாதாரணமானவர் அல்ல, ஆனா ஜனங்க தான் நம்மல. இருக்கும்னா இருக்காதா, அங்க பாலுதான் ஓடுதா? உண்மையாகவே பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணா அங்க மலைகள் உள்ள தேசம், அந்த கானான் தேசம், அதுல 7 விதமான ஜாதியார்கள் குடியிருந்தார்கள். அத்தனை பேர்களும் பரிபூர்ணமாய் இருந்தார்கள் என்பதை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மாடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பால் அது கறக்க முடியாத மடியெல்லாம் பால் அழுத்தி அந்த பாறைகள்ல வடிந்து ஓடுகிற அனுபவம் தானே, அவ்வளோ நிறைந்த செழுமை நிறைந்த ஒரு காரியம் பால் என்றனாலே ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய வாழ்க்கை. நிறைய அடையாளங்களை பாலை நம்ம எடுத்துக்கொண்டா அதுல நிறைய சக்திகள் இருக்கிறது, இம்யூனிட்டி பவர். இந்த சாதாரண நிலையே கிடையாதுங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நன்றாய் இருக்க வேண்டும், செழிப்பா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும் அப்படின்றது தேவன் விரும்புகிறார். நம்ம வாழ வேண்டியது அப்படித்தான். எது ராயலோ, ஐ ஆம் ஏ ராயல் அப்படின்னு சொல்லுங்க. ஐ ஆம் ராயல் பிரீஸ்ட், ஐ ஆம் டிவைன் ஹெல்த், ஐ ஆம் ஜாய். என் தேவன் என்னை அப்படியாக பார்க்கிறார். நம்ம பார்க்கிற பார்வை தான், ஐயோ எனக்கு கிடைக்குமா, என் வாழ்க்கை மாறுமா, இப்படியே தான் இருப்பேனா, ஏதோ வந்த ஏதோ பிசினஸ் நடக்குது பிரதர் இல்லீங்க, விருத்தி அடைவீர்கள், பாலும் தேனும் ஓடுகிறது தேவனுடைய சித்தம். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, பாலும் தேனும் ஓட செய்கிற தேவன். 1 Timothy 6:17 என்ன சொல்லுகிறது? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவன். எபேசியர் 1:6 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். சகல பரிபூரணம் அவருக்குள்ள இருக்கிறது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன், என் வாழ்க்கை செழிப்பாதான் இருக்கும். டிவைன் நேச்சர் இருக்குது எனக்குள்ள,
தி எட்டர்னல் பவர் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒவ்வொருவரும் நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் நீதிமானாய் தேவன் பார்க்கிறார், நீ உங்களை பரிசுத்தவான்களாய் காண்கிறார், நம்மை பார்க்கும் பொழுது என்னுடைய சொந்த பிள்ளை, என்னுடைய உரிமை சொத்து என்று நம்மை பார்க்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, வானமும் பூமியும் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் நாம். எங்க அப்பா அவர், அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது அப்படின்னு என்ன பாலம் தானே வாழ்க்கையில ஓடையா? எல்லா நிலைகளிலும் நான் காண்பேன், விருத்தி அடைவேன். இந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது, தேவன் நம்மை பாலம் தேனும் ஓட செய்கிற தேவன், விருத்தி அடைய செய்கிற தேவன் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இயேசு கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கையில் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடும் அப்படின்னு. என்ன ஓடிக்கொண்டிருக்குங்க, நிக்காது, ஓடும் அப்படின்னா நிக்கும். ஆனா ஒரு இடத்துல யோசுவாவின் புஸ்தகம் 3:11 வசனங்களை வாசித்து பாருங்க. யோசுவா இப்ப தலைமைத்துவம் எடுத்திருக்கிறாரு, அங்க போயிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். இப்போ யோர்தான் குறுக்க நிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் சாதாரண இல்ல, வெள்ளம் புரண்டு ஓடும் அந்த யோர்தான் நதி. அது விளைச்சல் உள்ள நேரம், அது வந்து செழிப்புள்ள கால அறுவடை நேரம். இப்ப தண்ணி ஓடிட்டே இருக்குது. சொல்றாரு, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் நிற்கும் பொழுது அந்த தண்ணீர் குவியலாக நின்றன. ஒரு ஊர் ஊர் என்கிற அந்த தேசம் வரைக்கும் எப்படி இருந்ததா, நேரம் அப்படியே நின்று மலை மாறி அப்படியே மதில் மாதிரி நின்று விட்டது. எல்லாரும் கடந்து போறாங்க பாருங்க. சாதாரண விஷயமா இது, ஓடி வர்ற தண்ணீரை நிறுத்தக்கூடிய ஆற்றலை ஒரு யோசுவாவுக்கு தேவன் அளித்திருப்பாரானால், வல்லமையை கொடுத்திருப்பாரானால், சூரியனை ஒரு பகல் முழுவதும் நிற்க வைத்தது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடி வருகிறது. இன்னைக்கு பிரச்சனைகளை நிறுத்தி ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனுங்க அவரு. அவரால் எல்லாம் முடியும். அவர் விசுவாசிக்கிற உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடிய தீரும், அதுல மாற்றமே இல்லை, யாரும் அடைக்க முடியாது. ஓடும் அப்படின்னாலே அதை நிறுத்த முடியாது. ஆனா நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது பிரதர், என் வாழ்க்கையில கஷ்டம் ஓடிட்டு இருக்குது, கடல் தொல்ல ஓடிட்டே இருக்குது, எந்த ரசே கிடையாது, போயிட்டே இருக்குது பிரதர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா பாரங்களும், எல்லா பிரச்சனைகளும் தடை செய்கிறேன் என்று நீங்கள் அறிவித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்துல சர்வ சக்தி படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சாதாரணமான ஆண்டவர் இல்ல. உங்க வாழ்க்கையில பாலும் தேனும் ஓட செய்கிற தேவன் என்பதை இந்த காலை வழியில புரிந்து கொள்ளுங்கள். அவர் மீது விசுவாசம் வைப்போம். நம் வாழ்விலே எல்லையில்லா அந்த ஜீவ நதிகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியை என் உள்ளத்தில் பொங்கி பொங்கி வா. இந்த வார்த்தையெல்லாம் பொங்கி வருகிற பொங்கி வழிய செய்கிற தேவன். பாலும் தேனும் ஓடுகிறதுனா அப்படின்னா நிறைந்து வடிகின்ற அனுபவம், வச்சுக்க தொட்டுக்க கிடையாது. உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில தேவன் மாற்ற வல்லவர். இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டு 1000 பேர் 1000 சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் செழிப்பா வாழ்றது அவருடைய சித்தம், நான் நல்லா வாழ்றது சித்தம், நான் விருத்தி அடையணும் அவருடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டு, தேவன் இப்படி செய்கிற தேவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் வாழ்க்கை இப்படியே மாறித்தான், அந்த கனவிலேயே வாழுங்க. உங்க வாழ்க்கை அற்புதம், ஒவ்வொரு நாளும் அற்புதமா இருக்க, உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப மாட்டாங்க, தடைகள் எல்லாம் நீங்கும், ஓடிக்கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு இந்த கால வேளையில் அறிவிக்கிறேன். வார்த்தை பிடிப்போம், வாழ்விலை மாற்றங்களை காண்போம். நாம் ஜெபிக்கலாம். பால் உண்டு தேனுண்டு வளமான வாழ்வுண்டு, பால் உண்டு தேனுண்டு வளமான வாழ்வுண்டு, சுகம் உண்டு பலன் உண்டு நீண்ட ஆயுள் எனக்குண்டு, சுகம் உண்டு பலன் உண்டு நீண்ட ஆயுள் எனக்குண்டு, நிச்சயமாகவே நிறைவு உண்டு விசுவாச வார்த்தையினால், நன்மையும் கிருபையும் தொடர்கின்றதே, நன்மையும் கிருபையும் தொடர்கின்றதே, ஜீவிய காலமெல்லாம், ஜீவிய காலமெல்லாம். ஆமாண்டவரே,
எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் பாக்கியமும் ஆண்டவரே செழிப்பும் தாராளமயமாய் ஓடிக்கொண்டிருக்கிற புறப்படுகின்ற பொங்கி வருகின்ற எல்லை இல்லாத ஆண்டவரே அமுக்க இழுக்க முடியாத கற்பனைக்கு எட்ட முடியாத எண்ணி முடியாத ஆண்டவரே மனலத்தனையாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே ஓட செய்கிற தேவன் என்பதை இந்த காலவெளியில புரிந்து கொண்டோம் அப்பா. நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், நாங்கள் செழித்திருக்க வேண்டும், நாங்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் விருத்தி அடைய வேண்டும் என்பது உடைய திட்டம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இஸ்ரேல் மக்களை அப்படியாக நீ வழிநடத்தின தேவன் ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தந்து அவரை விசுவாசிக்கிற உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடும் என்று சொன்னீரே, நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா, உங்க நம்பிக்கையாக இருக்கிறோம். நீரே என் நம்பிக்கை, என் கோட்டை, என் துருகம், எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த காலவேளையில விட்டுக் கொடுக்கிறோம் எங்கள் பிசினஸ் விட்டுக் கொடுக்கிறோம், எங்களுடைய எல்லா ஞானத்தை விட்டுக் கொடுக்கிறோம், எங்கள் நேரங்களை விட்டுக் கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றிலும் சகலவற்றிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களா எங்களை மாற்றுகிறீர், மாற்றி இருக்கிறீர், அனுபவிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்க வாழ்க்கையில ஒரு அடையாளம் கூட இல்லையே என்று ஒருவேளை இந்த காலவெளியில எண்ணிக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் அறிவிக்கிறேன், உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் சகல செழிப்பும் வெற்றியும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நிறைவும் சம்பனமும் பரிவனும் உண்டாவதாக என்று நான் இயேசுவின் நாமத்தில் நசரினாக இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நீர் செய்ததற்காக நன்றி. நாங்கள் அதிலே வாழ்ந்திருக்கிறோம், விருத்தி அடைகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மாறாமல் வேலை செய்யும் என்பதை விசுவாசிப்போம், வாழ்விலே அனுபவிப்போம். God bless you all. Have a delightful day. Thank you.